வணக்கம். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் கிருத்திகா மணிமன்னன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று அதிகாலை நாட்டில் இருந்து வெளியேறினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. லிட்டோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை வெளியானது. இன்று நள்ளிரவு தொடக்கம் புதிய விலை. தமிழரசு கட்சிக்குள் பிளவு தீவிரமடைந்தது. ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதல். அரசாங்கத்துடன் ராஜித இணையவுள்ளதாக பரவிய செய்திக்கு முற்றுப்புள்ளி. சஜித்துக்கு புகழார். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு நாளையுடன் முடிவுக்கு வரும். நம்பிக்கை வெளியிட்ட சங்கம். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்தே தேர்தலில் போட்டி. மகிந்தவை ஒதுக்குமாறு கூறிய அமைச்சர். லிட்டோ வீட்டு சமையல் எரிவாயுவின் விலை இன்று நள்ளிரவு தொடக்கம் அமலாகும் வகையில் மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். விலை சூத்திரத்தின்படி திருத்தப்பட்ட விலை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய 12.5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 80 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 4,360 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 கிலோகிராம் எரிவாயுவின் விலை 30 ரூபாவினாலும் 2.3 கிலோகிராம் எரிவாயு கொள்கலனின் விலை 15 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு தொடக்கம் 5 கிலோகிராம் எரிவாயுவின் கொள்கலன்கள் 1,750 ரூபாவுக்கும் 2.3 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன்கள் 815 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படும் என்று லிட்டோ நிறுவன தலைவர் உதித பீரிஸ் அறிவித்துள்ளார். இன்று அதிகாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே COP27 என்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக எகிப்து நோக்கி பயணமாகியுள்ளார். எகிப்தில் இடம்பெறுகின்ற காலநிலை மாற்றம் தொடர்பான COP27 மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி இன்று விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த மாநாடு நாளை தொடக்கம் எதிர்வரும் 18 தேதி வரை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் இன்று அதிகாலை 2:50 மணியளவில் நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர். எமிரேட்ஸ் விமான சேவையான EK653 ரக விமானத்தில் துபாய்க்கு சென்றுள்ளதோடு அங்கிருந்து எகிப்து நோக்கி செல்ல உள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் உட்கட்சி பூசல்களின் எதிர்மொழியாக கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் விரைவில் கூட உள்ளதாக தகவல்கள். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் எடுக்கும் தீர்மானங்களுக்கு எதிராகவே கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் செயற்பட தீர்மானித்துள்ள நிலையில் இந்த அவசர கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் கருத்தை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரனின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான கே.வி. தவராசா யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த உட்கட்சி மோதல்களால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை விரைந்து கூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இவரும் தனக்கு அழுத்தம் ஏதும் பிரயோகிக்கவில்லை என்றும் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நீண்ட காலமாக கூட்டப்படவில்லை என குறிப்பிட்டுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவைசோ சேனாதிராசா அதனாலேயே 2 வாரங்களுக்கு அதனை கூட்டுவதற்கு கட்சியில் கலந்தாலோசித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். காலங்களில் நாட்டில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட உள்ளதாக ஆளும் தரப்பின் பிரதம குரடாவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை முன்னிலைப்படுத்தி மீண்டும் எழுப்பும் கூட்டத்தை எதிர்வரும் மாதம் கம்பகா மாவட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த கூட்டத்தை நடத்த இடமளிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் 22 திருத்தச் சட்ட மூலம் மீதான வாக்கெடுப்பில் கலந்து கொண்டிருந்தால் சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருப்பேன். 20 திருத்தத்தை இரத்து செய்து 22 திருத்தத்தை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகும். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவிற்கும் இடையில் அரசியல் கொள்கை அடிப்படையில் வேறுபாடுகள் காணப்படுகிறது. நாடு பொருளாதார ரீதியில் மிக மோசமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள போது அரசியல் கொள்கைக்கு முன்னுரிமை வழங்க முடியாது. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். பேச்சளவில் ஒத்துழைப்பு வழங்குவதாக குறிப்பிட்டு கொண்டு ரகசியமான முறையில் அரசியல் சூழ்ச்சி செய்தால் அது முழு நாட்டுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்வரும் காலங்களில் இடம்பெறவுள்ள தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவோம். எந்த கட்சியாலும் இனி தனித்து போட்டியிட முடியாது. ஆகவே ஒரு அரசியல் கட்சி பிறதொரு கட்சியுடன் நிச்சயம் கூட்டணி அமைக்க வேண்டும். மீண்டும் எழுபோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் பொதுஜன பெரமுன நடத்தும் கூட்டத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளேன். பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் உட்பட ஆதரவாளர்கள் கடந்த மாதங்களில் இடம்பெற்ற போராட்டங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அரசியல்வாதிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அடிமட்டத்தில் உள்ள விடயங்களை திருத்திக் கொள்ளாமல் கட்சி தலைவரை மேடைக்கு ஏற்றுவது பொருத்தமற்றது. இதேவேளை செயற்பாட்டு அரசியலில் இருந்து விரைவில் ஓய்வு பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
பொதுஜன பெரமுனவின் பல உறுப்பினர்கள் பல கட்சிகள் பல தலைமைகளின் கீழ் செயற்படுவதாகவும் பெரும்பாலான கட்சிகள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசியலில் முன்னேறுவதற்கு ஏற்கனவே கலந்துரையாடியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக பதவியில் அமர்த்துவது மற்றும் அவருக்கு கௌரவமான பிரியாவிடை வழங்குவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர்கள் குழு கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய மிக குறுகிய காலத்திற்குள் மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பிரதமராக நியமிக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் இறுதி உடன்பாடு எதுவும் எட்டப்படாமல் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் நிலவும் செயற்கை கட்டுப்பாடு நாளையுடன் முடிவுக்கு வரும் என இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு மனிதனால் உருவாக்கப்பட்டது எனவும் விநியோகஸ்தர்கள் தேவையான எரிபொருள் இருப்புகளுக்கான கட்டளைகளை வழங்குவதற்கு தவறியமையே பிரதான காரணம் எனவும் சங்கத்தின் செயலாளர் சாந்த சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் வெகுவாக குறைந்துள்ளது. இதனையடுத்து அரசாங்கத்தின் எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி மேலும் குறைக்கப்படும் என விநியோகஸ்தர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இருப்பினும் எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்படாததால் விநியோகஸ்தர் மீண்டும் தமது கட்டளையை மேற்கொண்டுள்ளதாக சாந்த சில்வா குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் ஏற்படும் விலை ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு மாதமும் 1 முதல் 15 திகதிகளுக்கு இடையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பற்றாக்குறை ஏற்பட்டால் நிலைமையை வளமைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 3 நாட்கள் ஆகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 4 அமைச்சர்களை தொடர்ந்தும் ஜனாதிபதி வகிப்பதை உறுதி செய்யும் வகையிலான அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயகவினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமருடன் கலந்தாலோசித்து 4 அமைச்சர்கள் தனது பொறுப்பில் இருக்க வேண்டும் என தீர்மானித்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு, தொழில்நுட்ப அமைச்சு, மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சு ஆகிய பொறுப்புகளை ஜனாதிபதி தொடர்ந்து வகிக்க தீர்மானிக்கப்பட்டு குறித்த அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ்சி ஸ்ரீசற்குட ராஜா மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தாம் ஆராய்ந்து வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் ஸ்ரீ கனகராஜ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ்சி ஸ்ரீ சற்குணராஜா மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட மாணவர் ஒன்றிய தலைவரே இவ்வாறு முறைப்பாட்டை வழங்கியுள்ளார். மாணவர்களின் உரிமைக்காகவும் அடக்குமுறைக்கு எதிராகவும் வரைமுறையுடன் செயற்பட்ட தன் மீது பழிவாங்கப் போவதாக துணைவேந்தர் பகிரங்கமாக கூறியுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இதேவேளை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரின் முறைப்பாடு கிடைக்கப் பெற்றதாகவும் அது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இலங்கை கிரிக்கெட் வீரர் தனுஷ்கர் குணதிலக்கவுக்கு பிணை மறுக்கப்பட்டுள்ளது. சிட்னி ரோஸ் பேயில் உள்ள வீடொன்றில் வைத்து 29 வயது பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்தமை உள்ளிட்ட 4 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 31 வயதான இலங்கை கிரிக்கெட் வீரரான தனுஷ்கர் குணதிலக விடுதி ஒன்றில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார். இன்று அவர் சிட்னி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன்போது முறைப்பாடுகளை பரிசீலித்த நீதிபதி சந்தேக நபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை நிராகரித்ததாக நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமான பெண் ஒருவரையே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக தனுஷ்கர் குணதிலக மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை தனுஷ்கர் குணதிலகவின் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சிட்னி நீதிமன்றம் எடுக்கும் தீர்மானங்கள் மற்றும் உத்தரவுகள் தொடர்பில் உன்னிப்பாக அவதானிக்கப்படுவதாகவும் தனுஷ்கர் குணதிலக மீதான குற்றங்கள் நிரூபிக்கப்படுமாயின் அவருக்கு எதிராக சர்வதேச கிரிக்கெட் பேரவையுடன் இணைந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டும் ஒழுங்காற்று நடவடிக்கைகளை எடுக்கும் எனவும் அந்த அறிவுறுத்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் சிறப்பான பணிகள் இன்று பணிக்குழுவினரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணியளவில் மாவீரர்களுக்கு சுடரேற்றி மலர்தூவி அகவணக்கம் செலுத்தி சிறப்பான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இந்த சிறப்பான பணியில் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் தங்களுடைய குழந்தைகளில் வித்துடல்களை விதைத்த பெற்றோர் உறவுகள் புலிகள் காலத்தில் கனகபுரம் மாவீரர் துயிலும் இல்லத்தின் முதன்மை செயற்பாட்டாளர் தியாகு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீ
ஸ்ரீதரன், கரெட்சி பிரதேச சபையின் தவிசாளர் வேலமாளிகிதன், பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் சுரேன், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிரமதான பணிகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விலை தொடர்பான சூத்திரத்தை குறிப்பிட்ட திகதியில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று எரிசக்தி அமைச்சர் கார்னல் விஜயசேகர் தெரிவித்துள்ளதாக பெட்ரோலிய பொருட்கள் விநியோகிப்போர் சங்கம் தெரிவித்துள்ளது. விலை சூத்திரத்தை அமுல்படுத்தும் திகதியை அன்றிரவில் இருந்தே அறிவிப்பதற்கு அமைச்சர் இணக்கம் தெரிவித்ததாக அதன் இணை செயலாளர் கபிலன் நாவதுன்னு தெரிவித்தார். குறிப்பிட்ட திகதிகளில் விலை சூத்திரத்தை அமுல்படுத்துவதால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்து அமைச்சர் காங்கன விஜயசேகரவிடம் எடுத்துக் கூறியதன் பின்னர் இந்த விடயத்துக்கு அவர் தனது இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தட்டுப்பாடு எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று நம்புவதாக சங்கத்தின் இணை செயலாளர் கபிலன் நாவதுன்னு மேலும் தெரிவித்தார். அண்மையில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது பிரேமதாசவுக்கு எதிராக கோஷமிட்ட நபர்கள் நாட்டுக்காக என்ன செய்துள்ளார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் உபத்தலைவருமான ராஜித சேனாரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். இரவு பகலாக மக்களுக்காக கடமையாற்றும் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக ஹீ சத்தமிட அனுசரணை வழங்கிய நபர் நாட்டுக்காக என்ன செய்துள்ளார்? குறைந்தது வறிய மனிதனுக்கு ஒரு பொதியை கூட வழங்கியிருக்க மாட்டார்கள். வரலாற்றில் என்றும் இல்லாத அளவுக்கு நாடு அபாக்கியமான தலைவிதியை நோக்கி தள்ளப்பட்டுள்ளது. அந்த துரதிருஷ்டவசமான தலைவிதியில் இருந்து நாட்டை கட்டிக்கெழுப்பும் பொறுப்பு ஐக்கிய மக்கள் சக்திக்கு இருக்கின்றது. இதேவேளை முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரத்ன அரசாங்கத்தில் இணைந்து அமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அவர் அனுராதபுரத்தில் நேற்று நடந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் கிழக்கு தொகுதி அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.